अस्मद्गुरु परंपरायै नमः। மரவழியை தம்பிக்கு வான் பிரணயம் வைத்து போய் வானேர் வாழ அப்படிங்கிறத பாசுரத்தையும் ஆச்சாரியா இக தேவதாம் சமதிகாம் அந்யான்னம் அந்யாமகேங்கிற அந்த பிரமாண வச்சனத்தையும் அதி அற்புதமாக நேற்றைய ஸ்லோகமான பதாவனி பிரபவத்தோ ஜகதாம் திரயாணாம் அப்படின்றதான அந்த ஸ்லோகத்தில் சாதிச்சார். இன்றைக்கு அடுத்த ஸ்லோகமான பதாவனி பிரபுதரான் அபராதவர்கான் சோடும் க்ஷமாத்வமசி மூர்த்திமதி க்ஷமைவ யத்வாம் விஹாய நிஹதா परिपंतिनस्ते देवेन दासरतिना दशकंठ मुख्यान साधिक्रार अदावदे हे पादुभिये नी एप्पडिपट्टवळाग इरुक्किराय अप्पडिंगरदुक्काग हे तिरुवडियै कापाट्टुगिன்ற पादुभिये पादावनी नीयानवल प्रभुरान रोम्ब पेरुसा इरुक्करदान अपराध वर्गान अडियोंगलुடைய இந்த குற்றமாகிற குவியல்களை கூட்டங்களை சோதும் அதை பொறுத்து கொள்வதற்கு க்ஷமா தகுந்தவளாயிருக்கின்ற மூர்த்திமதி சரீரம் உள்ளதாக இருக்கின்ற க்ஷமைவ அது இந்த சரீரமே அப்படியே பொறுமையாகவே ஆயிடுறதாம். அசி ஆகிறாய் எது எந்த ஒரு காரணத்தினாலே தேவேன அந்த எல்லாருக்கும் பிரபுவா இருக்கின்றதான தாசரதினா ஸ்ரீராமனாலே त्वाम हे पादुका देविये उन्नै विहाय विटुटु दशकंठ मुख्याः रावणन मुदलाग इरुक्किன்ற அந்த தே அந்த परिपंतिनः அந்த எதிரிகளை சத்ருக்களை நிகதாஹா நீ கொன்றாயோ அல்லது அவர்கள் கொல்லப்பட்டார்களோ. ஹே பாதுகையே நீ எல்லா குற்றங்களையும் பொறுத்து கொள்ளக்கூடிய சரீரத்தை எடுத்து ஒரு பொறுமையே சரீரமாக கொண்டவளாக இருக்கிறாய். அதனால்தான் ஒன்ன பரதனிடத்துல ஏழை பண்ணிட்டு ராவணன் முதலான சத்ருக்களை ஸ்ரீராமன் கொன்றார். அப்போ இதனுடைய உட்கருத்து என்னன்னா, நல்ல ஆச்சாரியர்கள் இல்லாமல் போயிட்டாள்னா ஜனங்க கட்டாயம் கெட்டு போயிடுவா அப்படிங்கிறத இங்கே சொல்றார். இந்த க்ஷமை அப்படிங்கிறது ஒரு பொறுமை, அது மிக நல்ல குணம். சரி, இந்த பொறுமை அப்படின்னு இருக்க அது எப்படின்னா, நீ பூமாதேவியை காட்டிலும் அந்த க்ஷமையிலே பொறுமையிலே விஞ்சி நிற்கிறாய். நாங்க என்னதான் இந்த பிருத்வி மண்டலமாகிய பூமியில இருந்துட்டு எவ்வளவோ தப்பு பண்ணா கூட இந்த பூமாதேவி எங்களை எல்லாம் க்ஷமை கொள்கிறாள், பொறுத்து கொள்கிறாள். அதனாலே அந்த பூமிக்கு பேரே க்ஷமைன்னு சொன்னான். நாங்க பண்ண அபராதங்கள் கொஞ்ச நஞ்சமா, ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப மகத்தானது. இதை காட்டிலும் இன்னொரு மகத் அபச்சாரமே கிடையாதுங்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய அபராதங்களை நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ராமன் பாதுகைய ஏன் சாத்திகிண்டு ராவணவதம் முதலானவைகளுக்கு போல அப்படின்னா இது இந்த பாதுகைக்கு ரொம்ப க்ஷம ஜாஸ்தி, அதாவது பொறுமை ஜாஸ்தி. யார் என்ன குற்றம் பண்ணாலும் அது அப்படியே பொறுத்துக்கும். எம்பெருமான் இப்போ அந்த பாதுகையை சாத்திகிண்டு சத்ருக்கள் நிரசனத்துக்கு போனான்னு வச்சுக்கோ, அது என்னாகும், அவளை மன்னிச்சு விட்டுடும். ஆனால் அவதார நோக்கமே என்ன, இந்த ராவணன் முதலான துஷ்டர்களை நிரசனம் பண்ணணுங்கிறது தானே. அது அப்போ பண்ண முடியாது போயிருக்கும். ஏன்னா நீ அவளெல்லாம் உன்னுடைய பரிபூர்ண க்ஷமையினாலே மன்னிச்சு விட்டுருப்ப. அதனால் சரி இந்த பாதுகையை நம்ம சாத்திண்டு ஏழ வேண்டாம், அது ஜனங்களுடையதான அந்த நல்லத்தை பார்த்துக்கிட்டோம் அயோத்தியிலேன்னு அங்கே பரதன்ட்ட அதை கொடுத்து அனுப்பிச்சுட்டாராம் ராமன். அதாவது ராமனே சத்ருசம்ஹாரத்துக்காக இந்த பாதுகை வாண்டான்னு தீர்மானம் பண்ணாராம். இது சம்ஸ்கிருதத்தில் உத்பிரேக்ஷ அலங்காரம்னு சொல்லுவார். ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னா, ராமன் இந்த ராவணனை அழிக்கிறதுக்கு தானே ராம அவதாரமே ஏற்பட்டது. இப்படி இந்த பாதுக துஷ்டர்களெல்லாம் மன்னிச்சுட்டே போயிடுதுன்னு வச்சுங்கோ, அப்போ துஷ்ட நிகிரகம் பண்ண முடியாது. துஷ்டர்களை நிகிரகம் பண்ணலன்னா சாதுக்களுடைய பரித்ராணம் கட்டாயமாகாது. பகவானுடைய அவதாரமே இதுக்கு பரித்ராணாய சாதுனாம் விநாயச துஷ்கிருதாம்னு யுகங்கள் சம்பவாமி யுகே யுகேன்னு அந்த யுகங்கள் தோறும் எம்பெருமான் அவதாரம் பண்றது எதுக்காக, சாது பரித்ராணம் துஷ்ட நிகிரகத்துக்கும் தானே. அப்போ சாது பரித்ராணத்தை அயோத்தியா ஜனங்கள்லாம் சாதுக்கள் அவளை நீ பார்த்துக்கோ, அவளை நீ காப்பாத்திக்கோ, இப்போ துஷ்ட நிகிரகத்தை நான் கையில் எடுத்துக்க போறேன். ஜனஸ்தானத்தின 14,000 அக்ஷரான கரதூஷனால இது பண்ணணும், அதுக்கப்புறம் வாலி வதமாகணும், அதுக்கப்புறம் ராவண வதமாகணும். இதெல்லாம் நீ இருந்தா பண்ண முடியாது. அப்போ இந்த எம்பெருமானும் பாதுகையும் அந்த அவதார ரகசியமான சாது பரித்ராணத்தையும் துஷ்ட நிகிரகத்தையும் தனித்தனியா பிரிச்சிருந்ததாம். சாது பரித்ராணத்துக்காக அடியேன் அயோத்தி போறேன் பரதனோட, ராமா நீ துஷ்ட நிகிரகம் பண்ணுன்னு சொல்லிட்டு கொடுத்தான். ஏன்னா இந்த பாதுகை இருந்தால் அது எல்லாரையும் க்ஷமை கொள்ளும், அது மன்னிச்சுடும். அதனால அங்க துஷ்ட நிகிரகத்துக்கு அங்க ஒரு இதுவே ஏற்படாது. அதனால நான் அங்க போறேன் நீங்க ராமனுடைய ஆக்ஞை மேல கிளம்பி கொடுத்தான். பாதுகை மட்டும் எம்பெருமான் சாத்திண்டு எழுதுனான்னா லங்கைக்கு ராட்சச கிரகம் பண்ணியிருக்க முடியுமோ, நிச்சயமா பண்ண முடியாது. அப்போ ரொம்ப விளையாட்டால் அந்த லங்கையில ராட்சச ஜனங்களெல்லாம் இந்த கெட்டவர்களெல்லாம் எம்பெருமான் அழித்தாரே, அது நிச்சயமா நடந்திருக்க முடியாது. இப்போ தேவேனுங்கிறது திவ்வுங்கிற ஒரு ரூட்லேருந்து வந்தது. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் பண்ணிக்கணும்னா நாம கிரீடாயாம்னு பண்ணிக்கணும். அப்போ விளையாட்டா லங்கையில போய் அந்த ராவணாதிகளை கொண்டு போட்டார் அப்படின்னு வச்சுக்கணும். அதனால ஹே பாதுகையே, ஒன்ன கோசல நாட்டுக்கே பரதனோட திருப்பி அனுப்பி விட்டார்னு நினைக்கிறேன்னு. இது உண்மையிலே நடந்ததா இல்லையாங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், அதி அற்புதமான ஒரு கற்பனை. அந்த உத்பிரேக்ஷ அலங்காரம் நன்னா தோற்றும்படியாக சுவாமி தேசிகன் அந்த பாதுகையினுடைய இதை எம்பெருமானுடைய அவதார ரகசியத்தை சாது பரித்ராணத்தை அந்த கோசல தேசத்துல பாதுகை எடுத்துட்டுதான், துஷ்ட நிகிரகத்தை எம்பெருமான் லங்கை முதலான இடங்கள்ல போய் அவர் சத்ருகளை அழிச்சாராம். இப்படி தங்களுக்குள்ள இந்த ரெண்டையும் பாதுகாதேவி க்ஷமையே உருவானவள். இது என்ன பண்ணும், தனக்கு அபராதம் பண்றவாளை கூட மன்னிச்சுடும். காக்காசுரவள் தான் தம் பார்க்கலையா, அந்த மாதிரி தன்னுடைய ஸ்தன்யத்தையே கொட்டி மகா அபராதியான அவனையே எவ்வாறுவா அது எங்கேயோ அவன் தலை அந்த பக்கமா விழுந்து கிடப்பான், அவனை தலையை திருப்பி விட்டு பாருங்கோ சரணாதி பண்றது அது மன்னிச்சு விட்டுடுங்கோன்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிற அளவுக்கு அவ்வளவு க்ஷமை உள்ளவள். இந்த பூமி என்ன பண்ணும், பூமியை காட்டிலும் க்ஷம அதிகம்னு சொன்னா இந்த பூமியை அகழ்வாரை தாங்கும் நிலம் போலன்னார் வள்ளுவர். அப்போ மம்புட்டியும் கடப்பாரையும் கொண்டு சிதைக்கிறான் இந்த பூமியை, ஆழமா வெட்டுறான், வெட்டும்போது களைச்சு போயிடுறான். அப்போ கீழே நல்லா ஊற்று வந்து அந்த ஜலத்தை ஒரு 4 வாய் குடிச்சுட்டு ஆசுவாசம் பண்ணிக்கிறான். அப்போ தன்னை சிதைக்கிறானே பாவி அப்படிங்கிறது இல்லாத அவன் தாகத்தை தீர்ப்பதற்கு கூட எப்படி இந்த பூமியை சிதைப்பவனுக்கும் அருள் பாலிக்கிறதோ பூமி, அதை காட்டிலும் அதிகமான க்ஷமை உள்ளவள் பாதுகாதேவின்னா இந்த கரதூஷ்ணாளுடைய வதமோ வாலி வதமோ இல்லை ராவண வதமோ ஏற்பட்டிருக்க முடியுமோ? கட்டாயம் ஏற்பட்டிருக்க முடியாது. அதனால துஷ்ட நிகிரகத்தை பெருமாள் பார்த்துட்டாராம், சிஷ்ட பரிபாலனத்தை பாதுகாத்துக்கின்றதுன்னு ஒரு உத்பிரேட்ச அலங்காரத்துல அத்தி அற்புதமா இந்த ஸ்லோகத்தை நம் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்காருன்னு விஷயண்டு இந்த சுருக்கமான அர்த்தத்தை தலை கட்டிக்கிறேன். கவிதார்கிய சம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.